இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? தோல்விக்கு காரணம் யாருன்னு சொல்றது? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆலன்னு சொல்றதா, இல்ல டிவிலியர்ஸ் போட்டா டான்ஸ் ஆலன்னு சொல்றதா, இல்ல சத்தமே இல்லாம செஞ்சு விட்ட நரேன்னு சொல்றதா, இல்ல சம்பந்தமே இல்லாம போலிங் போட்ட கில்லர் கிறிஸ்டியன் சொல்றதா? சூஸ் தி பெஸ்ட் லக்கி சாம் லக்கி சாம்னு சொல்லி இப்படி பப்பி ஜாம் மாதிரி பிரிக்கி விட்டு அனுப்பிச்சு விட்டா இல்லடா டே, என்ன ரங்கா இது? நியாயமா? என்னதான் லக்கி சாமன் லக்கி சாமன் சொன்னாலும் கிரிக்கெட்னு வந்துட்டா கொஞ்சமாச்சும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா குலுக்கு சீட்டா விளையாடி இருக்கீங்க லக்கு லக்குன்னு சொல்லிட்டு. காலங்காலமாவே நாக் அவுட் மேட்ச்னு வந்துட்டா ஸ்பின் போலிங்கை வச்சு ஆர்சிபியை பொட்டலம் போட்டது வழக்கமாகவே போயிட்டு இருக்கு. அதை இந்த சீசன்லேயே நிறைவேற்றி காட்டிட்டானுங்க. இதை என்னைக்கு தான் ஃபிக்ஸ் பண்ண போறாங்களோ தெரில. 10 வருஷமா வச்சு செஞ்சது பத்தாதுன்னு இப்போ 11 வருஷமா வச்சு செஞ்சிட்டீங்கல்ல, உன் புத்தியை காட்டிட்டல. வீட்டிலேயே வெட்டியா உட்காந்து பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாக்குற எங்களுக்கே தெரியுது நீங்க ஸ்பின் போலிங்கில் போட்டியாருங்கன்னு. உங்களுக்கு தெரியல அவ்வளோ பெரிய பேட்டு கொடுத்துருக்காங்களே, ஒரு 6 பால வச்சு தேக்க தெரியாது. என்ன வேணா தட்டு எடுத்தும் தரவா, வீட்டில் தட்டு நிறைய இருக்கு எடுத்தும் தரவால. நீங்களாம் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா அவன் அந்த கேள்வி கேட்டு பண்ண உடனே. ஐயா சீக்கா, நீங்கள் பிளேயரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முடி அங்கே என்ன நடந்திருக்கு, இதுக்கு முடி என்னென்னலாம் நடந்திருக்கு, அவங்களோட ஸ்டாட்ஸ் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணால் வந்து அது வந்து ஒரு ப்ராப்பரான கிரிட்டிசைஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏபிடிலஸ் வந்து ப்ரெஸ் ரன்னிங்ஸ் வந்து ஆனதே இல்லைன்னு சொல்கிறீங்க. பட் வந்து ஆர்சிபியோட நாக் அவுட் ஸ்டேஜில் அதிக ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஏபிடிலர்ஸுக்கு தான், அதிக ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஏபிடிலர்ஸுக்கு தான், அதிக 50+ வந்து ஏபிடிலர்ஸ் தான். நீ கிரிக்கெட் பார்ப்பியெல்லாம் ஃபஸ்ட்டு, கிரிக்கெட் பார்க்காம எப்படி உங்களுக்கு கமெண்ட்ரியில் கொண்டு உட்கார வச்சாங்க? உங்களுக்கு வந்து ஏபிடி வியூலர்ஸ் வந்து பர்சனலாக பிடிக்கலன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், உங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஆண்டிகிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை எதிர் வீட்டு ஆண்டிகிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவன் கடுப்பில் உட்காந்து மேட்ச் பார்த்துன்னு இருக்கப்ப நீ பாட்டுக்கு வந்து உளர என்னிருக்குன்னா நைட் வந்து சரக்கருக்கு போட்டணுன்ட்டியாண்ணா சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல. அவன் கொடுக்குற ஆப்பிள் அரைஞ்சி வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற, அடே சிரிப்பு வேற. அடியே இந்தியாங்கிறனால தாண்டி இந்த போஸ்டெல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில் வித்துருந்த. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துருக்கும், ஏன் சேஸ் எடுக்காமல் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கும். சேஸ் எடுத்திருந்தா ஈஸியாக வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா நாக் அவுட்ஸில் மேக்ஸிமம் எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 120-130 தாண்ட மாட்டாங்க. கோலி அவுட் ஆனால் கோலி வாழை பிடிச்சி எல்லாரும் வரிசையாக போயிடுவாங்க. ஒரு சில மேட்ச்சில் மட்டும் டிவிலர்ஸ் ஒண்டியாக என்ன அடிச்சு துவச்சு வின் பண்ணி கொடுப்பாப்பில், அந்த மேட்ச்சில் ரன் ஓடுறது கூட அவ்வளோவாக ஓடிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் டிவிலர்ஸ் அடிச்சு முடிச்சு ஜெயிச்சு கொடுத்ததுக்கப்புறம் பெவிலியன்லேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடியாக வந்து செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு மோசமான வரலாற்றை மாற்றணும் தான் நம்ம தலைவன் ப்ரெஷர் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடலான்னு சொல்லி ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு 130 அடித்தாங்க. இந்த பிளானை பார்க்கும்போது பேசாமல் பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லாதீங்க, எப்படி நீங்கள் புண்படுத்துகிற மாதிரி தான் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. வேண்டாம், லக்கி சாம் லக்கி சாம்னு வச்சு பப்பி ஜாம் பண்ணது இல்லாமல் ஃபைனல் ஓவரில் வேறு கொடுத்தீங்களா டாடி? அவனே கண்ணை மூட்டு கிருட்டு கிருட்டுனு சுற்றுறான், அவனுக்கு தூக்கி போய் காலுக்குள்ளேயும் ஷார்ட் பிச் பாலும் போட்டு அடிக்காமல் என்ன வேடிக்கையாடா பார்ப்பான். இந்த லக்கி சாம் தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ்ல 2017 வந்து இருந்தார், ஃபைனல் வரைக்கும் போனாங்க, ஃபைனலில் போய் கப் அடிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா அடிக்கல. ஏன்னா நம்ம மும்பை மாமா வச்சு சொறி விட்டாங்க. நம்ம குருநாள் மாமா வந்து 57 சம்திங் என்னமோ அடிப்பாப்பில். இதில் ஒரு கோயின்சிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஃபைனல் டெலிவரி வந்து நம்ம கிறிஸ்டியனாக வந்து ஃபேஸ் பண்ணாப்பில், பட் வந்து தோத்துட்டாங்க. இது வந்து நோட் பண்ணப்பட வேண்டிய விஷயம். அங்கேயாவது பார்த்து நீ வந்து சுதாரிச்சிருக்கலாம்லண்ணே. அண்ணே கோலிண்ணே என்னண்ணே, லக்கி சாம்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, பர்ஃபார்மன்ஸ் பண்ணணே. மேக்ஸுக்காவது கொடுத்துக்கலாம் ஃபைனல் ஓவரில், ஏதோ கொஞ்சம் ட்ரையாவது பண்ணி பார்த்துருக்கலாம். இவன் தான் தூக்கி ஸ்லாட்லேயே போடுறானே அடிக்கிறதுக்குன்னு தான் அங்கே அடிங்க அடிங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது மேக்ஸுலையாக ட்ரை பண்ணியிருக்கலாம். மேக்ஸுவல் கூட எங்கே சார்ஜாவிலே எங்கேயோ வந்து ஒன்டேவில் வந்து 2 ரன் வந்து டிஃபெண்ட் பண்ணப்பல பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது கொஞ்சம் ட்ரையாவது பண்ணியிருந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அடிக்க தான் போகிறாங்க, அது இவன் அடித்தானா அவனை அடித்தானே, என்னவோ பண்ணிட்டு போங்க. ஜெயித்தவனே ஜெயிங்க, போய் டெல்லி ஜெயித்தா நல்லாயிருக்கும், பட் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. எனக்கு இன்னும் கொல்கத்தாவை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்படி தான் அந்த 2014 நினைக்கிறேன், 2014 சம்மந்தமே இல்லாமல் பிஸ்லான் ஒருத்தன் போட்டு பொழந்து கப்பை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். என்கிட்ட 5 கப் இருக்கு, என்கிட்ட 3 கப் இருக்கு, என்கிட்ட 2 கப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறவனுக்குலாம் ஒரே விஷயம் தான் சொல்லணும், என்னென்னதான் 1000 கப் வச்சிருந்தாலும் வாழ்றதுக்கு வந்து ஹார்ட்டு தான் அமைக்கும். ஆர்சிபி 1 மெனி ஹார்ட்ஸ். ஓகே பாய். லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன், நீங்கள் டான் கிறிஸ்டின் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அவரை ட்ரோல் பண்ணுறீங்களோ திட்டுறீங்களோ அது வந்து ஒரு வேறு விஷயம். அவங்களோட ஃபேமிலி அவரோட பார்ட்னரை போயிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து நீங்கள் அபியூஸாக கமெண்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் படிக்கலன்னா உங்கள் வீட்டில் போய்ட்டு உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் அப்பாவோட எங்கள் ஒருத்தவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஏன்டா அப்படி டாக்ஸிக்காக இருக்கீங்க? டாக்ஸிக் தவிலிகளை திருந்துங்கடா கொஞ்சமாச்சும், இருந்தால் தான் குதிகளாக இருக்கீங்களா? உங்களை மாதிரிலாம் இருந்தால் எப்பட்றா ஐபிஎல் உங்களால் இந்தியன் ஃபேன்ஸிக்கே அவமானம்டா, ஆர்சிபி ஃபேன்ஸிக்கே அவமானம்டா.
மீண்டும் நெக்ஸ்ட் சீசன்ல பாப்போம். பை. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால வாடா பண்றீங்க? எனக்கு எண்டே கிடையாதுடா.